ஹாய் மக்களே, வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அவேர்னஸான ஒரு வீடியோங்க. ஸோ ரொம்ப ஸ்கேம்லேருந்து நம்மளை தடுக்கிற வீடியோ. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம். பட் இது வந்து மஸ்ட்டு, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். மஸ்ட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்கிற சீரியஸ்னஸ் என்னன்றது நமக்கு கிளியராக தெரியும். என்ன ரொம்ப பில்டப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. ஏன்னா இதை பற்றி நான் வீடியோஸ் வந்து தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும்தான் தமிழில் இருக்குது. அதாவது இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா July 13, டைம் வந்து ஒரு 10:00 ஆகுது நைட்டு. ஸோ 2024 நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தேதியில் பார்க்கும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீடியோஸ் தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்கேம் ரிலேட்டடாக போட்டிருக்காங்க. அதாவது நான் பர்டிகுலராக பேசுகிறேன் இந்த ஸ்கேமை பற்றி. இந்த ஸ்கேம் நம்ம எதை பற்றி சொல்கிறோன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸுன்ற பேரில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இப்போ வந்து ஸ்கேம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் இல்லை, நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், எனக்கும் வந்திருக்கு. நான் அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் என்னோடய ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இதோட சீரியஸ்னஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். அதில் ஒரு நான் நியூஸ் சேனலில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கொல்கட்டாவை சேர்ந்த ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 88,000 என்னமோ 1,88,000 என்னமோ சம்திங் வந்து அவங்க இந்த ஸ்கேம் மூலயமா வந்து அமௌண்ட்டை வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு வீடியோ வந்து அவேர்னஸ்க்காக நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக தான் மஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்மே இதை வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய பேர் இதை பார்த்து மேபி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து நான் இந்த வீடியோவோட இதில் பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் வித் என்னென்ன மாதிரி ஆச்சு அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் உங்களுக்கு அங்கே போட்டு காட்டுறேன். பட் நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டியூஸ்டே ஒரு மெசேஜ் வந்திருந்தது, இது மாதிரி வந்து உங்களோட பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் டெலிவரி ஆகணும்னா நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து அதில் தப்பாக இருக்குது, அதை நீங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. எனக்கு வந்திருக்கிற மெசேஜில் உள்ளே பார்த்திங்கன்னா போஸ்டல் ரிலேட்டடாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு வந்திருக்கிற அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இமெயில் அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜிமெயிலேருந்து ட்ரிகர் பண்ணி நமக்கு நார்மல் மெசேஜாக வர மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, நான் அதை வந்து பெருசாக வந்து அந்த இமெயில் ஐடி பார்க்கும்போதே வந்து எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. பட் அது உள்ளே இருக்கிற கண்டென்ட் பார்க்கும்போது போஸ்டல்லேருந்து வந்திருக்குமோ, ஏன்னா இந்த HTTP இந்த ரிலேட்டடாக இருக்கிறது, அப்புறம் இந்தியன் போஸ்ட்டு இதெல்லாம் வந்து அதே மாதிரி தான் அந்த வெப்சைட்டிலோட நேம்லாம் இருந்தது. எஸ்ஆர் நோமரில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க, பட் நான் அதெல்லாம் அனுப்பலை. ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிவிட்டு அதோடய இமெயில் ஐடி, ஐ மீன் அந்த வெப் அட்ரஸை நான் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா .government.in அப்படின்ற நேம் அது இல்லை, .co.something நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, ஐ மீன் டிஸ்பிளேயில் கொடுக்குறோம் பாருங்கள், இந்த மாதிரி தான் அது கொடுத்துருந்தது. அப்போயே நான் வந்து ஒரு டவுட் இருந்தது. பட் இருந்தாலும் இது என்னவாக இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதை ரீடைரக்ட் ஆகி ஒரு போஸ்டல் வெப்சைட்குள்ளே போகிற மாதிரி தான் போச்சு. அதில் போகும்போது என்னென்னு காமிச்சது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட அட்ரஸ் தப்பாக இருக்குது, உங்களோட ட்ராக்கிங் ஐடி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக்கிங் ஐடி ஒன்று கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் அப்டேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுவாகும் அப்படின்ற மாதிரி, ஐ மீன் டெலிவரி ஆகும், ரீ அட்டெம்ப்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட நேமு, அப்புறமா நம்மளோட அட்ரஸ்ஸு, மெயின் அட்ரெஸ்ஸு, அப்புறம் பின்கோடு, ஏரியா, தர்மம் வந்து கன்ஃபார்ம் அட்ரெஸ்ஸு, அதாவது வந்து எதனால் டீட்டெயில்டாக நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அது ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அந்த அட்ரெஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் நீங்கள் இதில் எது டைப் பண்ணாலும் அது எடுத்துக்குது. இமெயில் ஐடியில் மட்டும் பார்த்திங்கன்னா yahoo.in இல்லை gmail.com இந்த மாதிரி கொடுக்கல மட்டும் அது எரர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க செட் பண்ணியிருந்தானுங்க. பட் எல்லாமே வந்து நிறைய ஆப்ஷன் அந்த டீட்டெயில்டு இமெயிலை தவிர மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேண்டட்ரி ஃபீல்டாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஃபில் பண்ணால் தான் அது வந்து கண்டினியூ ரிசீவ் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொடுத்துருந்தானுங்க. நானுமே எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருந்தேன். முதல்ல வந்து எனக்கு ரொம்ப ஒரு 70% கிட்ட எனக்கு டவுட் இல்லை, ஒரு 30% டவுட் இருந்தது. நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரீடைரக்ட் ஆகி இன்னொரு பேஜில் போயிட்டு, இந்த மாதிரி நீங்கள் ரீ அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கான உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டீங்க, பட் இந்த ரீ அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சம் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும், பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து தெரிஞ்சுது. சரி, எவ்வளோடான்னு பார்த்தா 25.2 rupees அப்படி சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. சரி, பரவாயில்ல, பே பண்ணலான்னு கீழே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
அதோட நம்ம பேமெண்ட் பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பேவோ இல்லைனா வேறு எதுனா அமேசான் பே இந்த மாதிரி எந்த ஒரு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஹோல்டர் நேம், கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், சிவிவி இந்த மட்டும் போடுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஏதாச்சும் டம்மியாக அக்கௌண்ட் இருக்கிறத நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஐ மீன் டம்மி இன் த சென்ஸ் அது ஒர்க் ஆகிற அக்கௌண்ட் தான், பட் ரொம்ப நான் ஆக்டிவாக அதில் வந்து அமௌண்ட்டே கிடையாது, மிஞ்சி போகும் ஒரு 10 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி அது வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அக்கௌண்ட் ஒரு லோனுக்காக, அப்புறமா அது யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால அது ஒரு ஹைடிலாகவே இருக்குது. அது ஒரு சும்மா ஓவர் லிமிட் ஆகிடுச்சுன்னா அது மாதிரி ட்ரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு டம்மி அக்கௌண்ட் இருந்தது. அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த டெபிட் கார்டை எடுத்து நான் அந்த அமௌண்ட்டு அந்த 25 ரூபீஸை வந்து என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் அந்த கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணேன். அந்த அந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ் பேங்க் வந்து நான் கொடுத்துருந்தேன், அது வந்து அக்செப்ட் பண்ணல. பட் அது கீழே இருக்கிற கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் கார்டு ஹோல்டர் அப்படின்னு கொடுத்து அவங்க கொடுத்துருக்க என்னென்ன கார்டு டைப் வந்து அதில் அக்செப்ட் ஆகும்னு அவங்க கொடுத்துருந்தாலும் அதில் இருக்கிற கார்டு தான் நான் அது விசா கார்டுன்னு நினைக்கிறேன், அதுதான் வந்து நானே கொடுத்துருந்தேன், அது அக்செப்ட் ஆகலை, இந்த கார்டு வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சம்திங் எரர் வந்துச்சு. சரி ஓகே, என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு மினிமம் ஒரு 100 ரூபீஸ் மாதிரி வச்சுட்டு இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆக்சிஸ் பேங்க் வந்து மாஸ்டர் கார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து அதுக்கான டீட்டெயிலை வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து கண்டினியூ கொடுத்து பார்த்தேன், அப்போவுமே அதை வந்து எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது, இவங்க டார்கெட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும்தான் டார்கெட் பண்ணுற மாதிரி அதில் செட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம பே பண்ணுற அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு போகணுன்னா அதில் ஒரு சம் பர்டிகுலர் அமௌண்ட்டு வச்சு தான் அது வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கேமில் கேள்விப்பட்டது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஹேக் பண்ணியோ இல்லைனா வந்து அதுக்கு டீட்டெயிலை தெரிஞ்சுட்டு உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு 1000 ரூபீஸ் 100 ரூபீஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதனால் வந்து ஒரு கிரெடிட் கார்டில் போகும்போது மினிமம் ஒரு 50 ஒரு 70,000 இந்த மாதிரி இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது ஒரு ரீசனாக இருக்கலாம். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதில் கொடுத்து கண்டினியூ கொடுத்து சேவ் பண்ணுறீங்களோ உங்கள் நேம், ஏஜ், அப்புறமா வந்து இமெயில் அட்ரஸ், ஃபோன், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரஸ் எல்லாமே அதில் வந்து சேவ் ஆகிருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு நம்பரை கொடுக்கும்போதும் இதில் இருக்கிற அந்த நேம், அப்புறமா வந்து அதில் உங்களோட கார்டு நம்பர் வித் எக்ஸ்பைரி டேட், சிவிவி இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்ஹெண்டில் அவங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து இது ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு இந்த கார்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதோட விட்டுடலாம். பட் இந்த ஸ்கேம் இதோட முடியறது கிடையாது. இந்த ஸ்கேம் பார்த்திங்கன்னா உங்களோட பேக் அந்த பேக்ஹெண்டில் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஓடிபி மட்டும்தான். என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் வந்து எப்பயாச்சும் ஏதோ ஒரு பிஸியான சுச்சுவேஷன்லையோ இல்லை ட்ராவல்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ஸ்டக் ஆகிட்டு இருக்கும்போது இல்லை வேறு ஒரு இடத்துல நம்ம பிஸியாக இருக்கும்போதோ இந்த கார்டு டீட்டெயில் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அவங்க ஒரு ஓடிபி மட்டும்தான் வச்சு ட்ரிகர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ட்ரிகர் பண்ணும்போது நம்ம தெரியாமல் நம்ம ஓடிபி கொடுத்துட்டாலோ இல்லை அந்த ஓடிபி எடுக்கிறதுக்கு அவங்க வேறு எதனா மெத்தட் மாதிரி ஃபிஷிங் மாதிரி வச்சு உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கன்னும் போது கிளிக் பண்ணாலோ அதுலேருந்து அவங்க எடுக்கிற மாதிரி மெத்தட் கூட அவங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இதுக்கான ஒரு வழிமுறையாக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஒரு வாட்டி அனுப்பிட்டு அதோட விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்துச்சு, அதுக்கப்புறம் வெட்னஸ்டே விட்டுட்டு தேர்ஸ்டே அகைன் இந்த சேம் மெசேஜை வேறு மாதிரி கண்டென்ட்டில் வேறு இமெயில் ஐடியில் வந்து பட் போஸ்டல்லேருந்து வர மாதிரியே வந்து அனுப்பியிருந்தாங்க. நானுமே வந்து பார்த்தேன், திரும்பவும் பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாக இது பண்ணுங்கள் இல்லைனா வந்து உங்களது வந்து ப்ராடக்ட் வந்து ஹப்புக்கு போயிடுச்சு அங்கேருந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் எதுவுமே ஆர்டர் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் ஏமாறலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. என்னோடய விஷயத்தில் நான் எப்படி ஏமாந்தேன் அப்படின்னா ஐ மீன் ஏமாந்து இந்த சென்ஸ் எப்படி நான் வந்து கண்டுபிடிச்சி இருந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு பொருள் வந்து வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் இதுவாக இருக்குமோ, ஒருவேளை அது போஸ்டலில் அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து நான் அதை ப்ராசஸ் பண்ணி பார்த்தேன். பட் இது எல்லாருக்குமே வருது. இது எப்படி உங்களை நம்ப வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அன்னோன் பர்சன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இது அனுப்பியிருக்காங்க, அது வந்து ஸ்டக் ஆகி நிற்கிது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேம் மூலமாக தான் இது வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்பவே அவேர்னஸாக இருக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இல்லை இது இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அவங்களுமே அவேர்னஸாக இருப்பாங்க. ஏன்னா இது வந்து நார்மலாக ஒரு குட்டி மொபைல் இருந்தால் கூட போதும், ஜஸ்ட் இன்டர்நெட் இருக்கிற மொபைலாக இருந்தால் போதும், ஜஸ்ட் அவங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன மாதிரி ஆச்சு அப்படின்றத நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அந்த இதுவும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட இந்த எண்டிலேயே வந்து அட்டாச் பண்ணுறேன்.
அதை பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த கார்டு மேலே இருக்கிற 14 நம்பர் சொல்லுங்கன்னு ஒரு காமெடிலாம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறாங்க. அதை தாண்டி இப்போ புதுசாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே போட்டு இது பண்ணுறாங்க. நான் இதே மாதிரி ஸ்கேம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேறு எப்பயாவது நடந்திருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய நியூஸ் சேனல்லுமே போட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாட்ரி விழுந்திருக்கு, ஸோ உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது உங்கள் எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி வச்சுருப்பீங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில்னா, அந்த அக்கௌண்ட்டில் நாங்கள் வந்து அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். அதுக்கான க்ரெடென்ஷியல் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், இதை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்து இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு குழுக்கள் இதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம், இதெல்லாம் நம்பி நீங்கள் பணத்தை வந்து ஏமாற வேணாம் அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து போஸ்டலோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸாக தான் போயிட்டுருக்கு, இது அவங்களோட பார்வைக்கு போச்சான்னு தெரியல. ஸோ நம்ம என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எடுத்து, ஸோ நான் ஐ மீன் நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கிற யாருனா ஒருத்தருக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுவேன். நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. இதில் நிறைய விதமான ஸ்கேம், இதோட முடிஞ்சில்லைங்க. நான் இதில் நிறைய இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் OS-net.in அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே ஒரு ஐடென்டிஃபை ஆச்சு, இது வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி. பட் இவங்க எந்த விதத்துலையும் ஃபேக்குன்னு மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பர்டிகுலர் பேஜையே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா, நான் டீட்டெயிலாக வீடியோவில் கொடுத்துருப்பேன், மீன் பின்னாடி அட்டாச் பண்ணுற வீடியோவில், பட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் எதுக்காக அது மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக போஸ்டல் ஆஃபீஸில் இருக்கிற அந்த வெப்சைட்டில் இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஹோம் பேஜ், அதை கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போகிறது, காண்டாக்ட் லொக்கேஷன், இதெல்லாம் எந்தெந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்களோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி இதில் கீழே வந்து இவங்களோட வெப்சைட்லேயுமே அதை வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஹோம் பேஜ் இருக்கிற கவர்மெண்ட் வெப்சைட்க்கு தான் போகும். பட் பேமெண்ட் ரிலேட்டடாக எந்த விஷயங்கள் இருந்தாலும் இவங்களோட ஃபேக் பேஜுக்கு போகும். அந்த மாதிரி தான் இந்த பேஜையே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேக் பேஜை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த யூஆர்எல் பார்த்திங்கனாவே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். என்னோடய ஃபோனை வந்து நான் ரெக்கார்டிங்கில் போட்டிருக்கேங்க. ஸோ இங்கே பாருங்கள், டியூஸ்டே எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்குன்னா, இமெயில் நோட்டிஃபிகேஷன், யுவர் பேக்கேஜ் கெனாட் அரைவ் டியூ டு இன்கரெக்ட் அட்ரஸ், ப்ளீஸ் அப்டேட் யுவர் அட்ரஸ் இன் வித்தின் 24 hours, யூ வில் கெட் அ ரிட்டர்ன் அண்ட் ரீஷிப் அட் யுவர் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வெப்சைட் நல்லா பாருங்கள், இந்தியா போஸ்ட் OS-IN.net in இப்படின்னு வரவே வராது, ஏன்னா government.in-ன்றதே இல்லை. சரி, இதை காப்பி பண்ணி நம்ம வந்து இது தனியாக போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதே சேம் மெசேஜில் போட்டிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா answer yes ஒரு மெசேஜ் அனுப்புங்கலாம் கேட்டிருக்காங்க, நான் அதை அனுப்பல. அதுக்கப்புறம் போயிட்டு நம்மளோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசரில் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் செக்கும் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக எப்பவுமே எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த .go.in அப்படின்றது வரும். ஸோ அந்த ஒரு டவுட்டில் தான் வந்து நான் இதை எதுக்கும் இருக்கட்டுமே சும்மா ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோமில் போடாமல் எஜில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகி ஒரு பேஜுக்குள்ளே போச்சு. என்னென்னு போட்டுச்சு காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் ஐடி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே எனக்கு நிறைய டவுட்டாக இருந்துச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறையவே ட்ராக் பண்ணியிருக்கேன். அது வந்து 13 நம்பர் இருக்கும், ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து IN அப்படின்னு முடியும். பட் அது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளை ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நேமு, அப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு அட்ரஸ் தான், அது வந்து ஆப்ஷனல் மாதிரி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு, அப்புறமா வந்து ஜிப்கோடு, இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இமெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா @gmail இல்லை yahoo.in அது மாதிரி எதனா கொடுக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேண்டட்ரி ஃபீல்டு, இது இல்லைனா உள்ளாகாத மாதிரி உள்ளே போகாத மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நானுமே ஒரு டம்மியாக ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு இதை அப்டேட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை கொடுத்துருந்தேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது எல்லா ஃபீல்டுமே அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஆன்லைன் பேமெண்ட் போகுது. ஸோ நீங்கள் இந்த இது வந்து ரீடெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு போட்டுட்டு வெறும் 25.02 rupees பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நிறையவே இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நான் 1 by 1 என்னன்றதுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் இதோட வெப்சைட் பாருங்கள், இப்போ அதே தான் சேம் வந்து இந்தியா போஸ்ட் OS-IN.net அப்படின்ற மாதிரி வந்து இதோட வெப்சைட் வந்து இருக்குது.
ஹோம் பேஜ் அபோட்டஸ் அப்புறமா ஃபார்ம் இது எல்லாமே வந்து சேமாக அந்த ஒரிஜினல் போஸ்ட் ஆஃபீஸ் பேஜில் இருக்கிற மாதிரி தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதையுமே வந்து இதை வந்து செக் பண்ணி பார்த்தேன், கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது சேமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் வெப்சைட் போனீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும், இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓ டாட் இன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரிஜினல் போஸ்டோட வெப்சைட் வந்து இருக்கும். அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் பண்ணுறது அப்புறம் சைன் இன் ரிஜிஸ்டர் இதோட ஹோம் பேஜ் எல்லாமே வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். சேம் இவனுக்கு டூப்ளிகேட்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வந்து ஒரு கூகுள் பேவோ இல்லைன்னா வந்து ஃபோன்பேவோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு அவங்க கொடுத்துருக்கிற பேஜை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கானுங்க. நீங்கள் அந்த ஹோம் பேஜுக்கு கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியன் போஸ்ட்டில் ரிலேட்டடாக அவங்க போட்டிருக்கிற அந்த யூடியூப் சேனலுக்கு தான் அது போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெப்சைட்க்கு இது ரீடைரக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இப்போ ஃபேஸ்புக் அப்படின்ட்டு இருக்குன்னா நீங்கள் அந்த ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஃபேஸ்புக்கோட லிங்க்கு தான் வந்து போகிற மாதிரி வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் லாகின் பண்ணலை, ஜஸ்ட் வந்து நான் இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரிஜினல் வெப்சைட்லேருந்துமே செக் பண்ணி பார்த்தேன், சேம் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் ரீடைரக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட்டு அந்த ஒரிஜினல் வெப்சைட்குள்ளே வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இதில் என்ன இருக்கோ, ஐ மீன் ஒரிஜினல் வெப்சைட்டில் என்ன இருக்கோ இதையே தான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கானுங்க. மேலே பாருங்கள் சேம் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஹோம் அபோட்டஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோ இதிலேருந்து அப்படியே காப்பி பண்ணி இதோட லிங்க்கு முதற்கொண்டு இதில் இது அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்கானுங்க அவங்களோட ஃபேக்கான பேஜில். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே யூடியூப் சேனலுக்கு தான் போகுது. பட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சைட் போகிற மாதிரி ஒரு வார்னிங் வருது, பட் அங்கே அது வரல. நம்ம இதிலலாம் பெருசாக வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். பட் இது ரீடைரக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா சேம் அதே பேஜுக்கு தான் போகுது. அது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இன்னொரு ஒரு பேஜ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஃபேஸ்புக். எக்ஸாம்பிளுக்கு ரெண்டே ரெண்டு செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் நிறையவே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துல போகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. இது மட்டும் இல்லாமல் எனக்கு அடுத்த ஒரு மெசேஜ் வந்துச்சு, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ஸ்டே வந்துச்சு. ஸோ அந்த மெசேஜுமே நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மெசேஜை பார்க்கும்போதே உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது ஏதோ ஒரு ஜிமெயிலேருந்து ட்ரிகர் பண்ணி நமக்கு அனுப்புகிறானுங்க. மேலே பாருங்கள் அதோட சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்றத ஜிமெயிலேருந்து வர மாதிரி காமிச்சிருப்பானுங்க. சேம் அதே மெசேஜ் வித் சேம் லிங்க்கோடு போட்டுட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு போட்டிருப்பாங்க. கீழே வந்து ரிப்போர்ட் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இன்னும் ரிப்போர்ட் பண்ணல, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க மஸ்ட். இந்த மாதிரி வந்தால் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அகைன் அதை காப்பி பண்ணி செக் பண்ணி பார்ப்போம், ஏன்னா இது வந்து செகண்ட் டேவும் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் ரீடைரக்ட் ஆகி கீழே பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு நேமில் இருக்குது, இந்தியா போஸ்ட் டாட் டிஓபி அப்படின்ற இதுலேருந்து போகுது. பட் சேம் அதே மாதிரி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துட்டு டெலிவரி வந்து ஃபெயிலியர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சேம் அதே பேஜ்குள்ளே தான் போகுது, அதே நேம் அட்ரஸ் அதே தான் கேட்குது. பட் இந்த வெப்சைட்டில் மேலே இருக்கிற அந்த சைன் இன் ரிஜிஸ்டர் அப்புறமா வந்து இந்த லோகோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த எம்பலம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே டிட்டோ காப்பி அடித்து தான் இந்த பேஜுமே வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் யாருக்குமே சந்தேகம் வராது, ஏன்னா மேலேயும் கீழேயும் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து ஒரிஜினல் வெப்சைட் இது. இந்த பேமெண்ட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஃபேக்கானதாக வந்து வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் இதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்து இந்தியன் போஸ்ட் வெப்சைட்குள்ளே போயிருந்தோம். அது உள்ளே போயிட்டு நம்ம இந்த ட்ராக்கிங் ஐடி இருக்கும் இல்லையா, இந்த ட்ராக்கிங் ஐடியை இவனுங்க கொடுத்த ஃபேக்கான ஐடியை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணுறேன். நான் முதல்லே சொல்லியிருந்தேன் அது 13 நம்பர் வரும், ஒரிஜினல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 13 நம்பர் வரும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 நம்பர் தான் கொடுத்துருந்தானுங்க. அந்த 10 நம்பரை வந்து நான் இந்த ஷிப்மெண்ட் ஐடி இடத்துல வந்து போட்டுவிட்டு கீழே வந்து அதோடய கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு நான் ட்ராக் கொடுத்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ இந்த இடத்துலையே என்னால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது இது வந்து ஒரு ஃபேக்கு, இது மாதிரி வந்து ஏதோ ஒரு ஃபிஷிங் மெசேஜ் தான் வந்து அனுப்பி இவனுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ஆட்டை போட பார்க்குறானுங்க அப்படின்றத நான் இங்கேயே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். பட் ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்க்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இந்த நம்பரை போட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், இதில் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அது மேட்ச் ஆகலை. ஸோ இந்த இடத்துல என்னால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ உள்ளே இருக்க மேலே இருக்கிற பேஜும் கீழே இருக்கிற அந்த ஹோம் அபோட்டஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரிப்ளிகேட் பண்ணிருக்காங்க. சென்டராக இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட்டுக்காக மட்டும் ஃபேக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் செகண்டு வந்து ட்ராக்கிங் இதில் வந்து போட்டு அந்த ஃபைல் நம்பரை வச்சு செக் பண்ணி பார்க்குறேன், அதுலேயுமே வரல. லாஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் நம்பர் போடுறேன், கம்ப்ளைண்ட் நம்பரும் கிடையாது. ஸோ அவங்க க்ரியேட் பண்ணிருக்க அந்த 10 நம்பருமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான நம்பர். ஸோ நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா உள்ளே போகாதீங்க, ரிப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் உள்ளே போய் எதனால் செக் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் போஸ்ட் ஆஃபீஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் இந்த நம்பரை நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி ஃபிஷிங் இதுலேருந்து வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஜிமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ உஷாராக இருங்க மக்களே. என்னங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பலாம் பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக எதனாச்சும் ஒரு ஸ்கேமில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளை நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம், நம்ம கூட இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டா போதும், ஈஸியாக நம்ம வந்து இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். நான் இந்த மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிப்போர்ட் அஸ் ஏ ஸ்பேம் அப்படின்னு இருக்கும், நான் அதை வந்து கொடுக்காம இருந்தேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் யாராக இந்த மாதிரி மெசேஜை ரிசீவ் பண்ணால் மறக்காமல் ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் யாருமே அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஸோ உள்ளே வந்து எப்படி போகுது என்னன்றது இதெல்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஒரு டம்மி கார்டு, அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து எந்த ஒரு ஓடிபியும் நான் வந்து யாருக்குமே ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் அது மாதிரி பார்த்துருக்கேன். அதனால் நீங்களும் அவேராக இருப்பீங்க, பட் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி அது ஏறா கூடமாக எதுவும் போக வேணாம். அதுக்காக நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து சேரும். ஸோ நீங்களுமே வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கலாம். அன்வான்ட் மெசேஜ் அன்வான்ட் சென்டர்கிட்டருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நமக்கு வேணாங்க. டெலிட் பண்ணிட்டு நம்மளோட வேலையும் நம்மளோட பைசா வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அட்வைஸ்லாம் இருங்க, ஜஸ்ட் எனக்கு மனசில் தோணுச்சு. சப்ஸ்கிரைபராக நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டாக நம்ம மீட் பண்ணுறோம். அன்டில் பாய் ஃப்ரெண்ட் ராஜா, பாய் பாய் மக்களே.